Hey guys, welcome to FC's another video. In the video, we will discuss MCU downfall. So, if you are watching the channel, subscribe to the channel. Press the bell icon. ஸோ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கேம்க்கு அப்புறம் எம்சியூவோட கண்டென்ட் வந்து அப்படியே கொஞ்சம் லோவான மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் எதுவுமே ஒரு பெரிய ப்ராப்பர் கண்டென்ட்டாக பெருசாக கொடுக்கல. நோவே ஹோம் தவிர்த்து எல்லாமே பிலோ ஆவரேஜ் கண்டென்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு அளவுக்கு உண்மைன்னு சொல்லலாம், பட் ஸ்டில் 100% உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, என்கேம்க்கு அப்புறம் ஃபார் ஃப்ரம் ஹோம் வந்தது. ஃபார் ஃப்ரம் ஹோமும் வந்து என்கேமோட ஆஃப்டர் மாத்தை காமிக்கிற மாதிரி ஓரளவு நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து ஜோனா ஜேம்சன் ஜேகே சிமோன்ஸ் காட்டினது வந்து வேற லெவல் ஃபீல் இருந்தது. ஏன்னா ஜேகே சிமோன்ஸ் வந்து சாம் ரேமி ட்ரைலஜில தான் ஜோனா ஜேம்சன் வந்து இருப்பாரு. சோ அவங்க மறுபடியும் அவரை கேஸ்ட் பண்ணதே வந்து வேற லெவல் ஃபீலிங்கா இருந்தது. அதே மாதிரி ஃபார் ஃப்ரம் ஹோம் படத்திலேயே வந்து மிஸ்டீரியோ வந்து மல்டிவர்ஸ்னு டீஸ் பண்ணிருப்பான், பட் கடைசியா பார்க்கும்போது அது வந்து சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அளந்து விட்டுருக்கான்ற மாதிரி காட்டுவாங்க. பட் ஸ்டில் அவன்
டீஸ் பண்ணாலும் ஃபியூச்சரில் மல்டிவர்ஸ் வரப்போகுதுன்னு ஆல்ரெடி ரூமர்ஸ் அங்கங்கே வந்துட்டு இருந்தது. ஸோ பேசிக்கலாக நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பேஸ் ஃபோர் வந்து மல்டிவர்ஸை நோக்கி தான் போக போகுது அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் ரூமர்ஸும் அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் செகண்ட் பார்ட்டோட டைட்டில் ரிவீலும் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்னு இது பண்ணும்போது நாம வந்து ஆல்ரெடி அசியூம் பண்ணிட்டோம் பேஸ் ஃபோர் வந்து ஃபுல்லாக மல்டிவர்ஸை நோக்கி தான் போகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஹைப் அதோட நிறுத்தாமல் பேஸ் ஃபோரோட ஃபர்ஸ்ட் வெப்சீரிஸான வாண்டா விஷன்லையும் அதுக்கு அந்த எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊத்துற ஃபீல் மாதிரி குவிக் சில்வர் கேமியோவை காமிச்சிருந்தாங்க. எந்த குவிக் சில்வர்னு பார்த்தீங்கன்னா, ஃபாக்ஸ் யூனிவர்ஸில் இருந்து எவன் பீட்டர்ஸோட குவிக் சில்வர். ஸோ நம்ம வந்து நிறைய ஃபேன் தியரிஸ் வந்துருச்சு, இதுதான் டைம் எக்ஸ்மென்னோட யூனிவர்ஸ் வந்து எம்சியூவோட கொலைடாக போகுதுன்ற மாதிரி ஏகப்பட்ட தியரிஸ் அந்த வாண்டா விஷன் சீசன் ஃபினாலே வரைக்கும் கொண்டு போயிட்டு கடைசியில் அதை ஒரு போனர் ஜோக்காக முடிச்சு விட்டாங்க. பட் ஸ்டில் இந்த டைம் பீரியட்ல தான் ஸ்பைடர்மேனோட ரூமர்ஸ் வந்து இன்னும் நிறைய வந்துகிட்டே இருந்தது. செட் இமேஜஸ்லாம் லீக் ஆச்சு, டாபி மெக்வயர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட்லாம் வருவாங்கன்ற மாதிரிலாம் பேச்சு அரசல் பரசலாக பேசப்பட்டு இருந்தது. ஸோ நம்மளுக்கு வந்து ஹைப் வந்து ஓரளவு ஏறிக்கிட்டே இருந்தது இந்த படம் வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் வந்தது, அது வந்து மல்டிவர்ஸ்க்கு ரிலேட்டடான எதுவுமே இல்லை. ஸோ அதை வந்து அப்படியே விட்டுருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கி வந்தது. லோக்கி பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவல் ஹைப் கொடுத்தது. அதில் தான் நெக்ஸ்ட் பிக் வில்லனையும் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதில் கடைசியில் வந்து எல்லா யூனிவர்ஸும் கொலைட் ஆகுறதையும் காமிச்சிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்த படங்கள் எதுலேயும் வந்து அந்த லோக்கியில் நடந்த ஈவெண்ட்டை காட்டவே இல்லை. அது ஒரு பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட், என்னதான்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு ஏற்பட்டது. இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து பிளாக் வீடோ படமும் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் வந்து எந்த விதத்துலையும் ரெலவென்ட் கிடையாது. அது வந்து ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரி, சிவில் வார் ஈவெண்ட்ஸ்க்கு நடுவில் நடக்கிற ஸ்டோரி மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து யாருமே சட்டை கூட பண்ணலை. அது ஒருவேளை இன்ஃபினிட்டி வார்க்கு முன்னாடி வந்திருந்தா ஆர் என்கேம்க்கு முன்னாடி வந்திருந்தா வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கும். பேஸ் போரில் அதுவும் அந்த படம் வந்து கொரோனாவால் பயங்கரமாக டிலே ஆகிட்டு வந்ததால் நோ ஒன் கேர்ட் அபவுட் தட் மூவி. அதுக்கப்புறம் வாட் இஃப் சீரீஸ் வந்தது. வாட் இஃப் சீரீஸில் வந்து மறுபடியும் மல்டிவர்ஸ் வேறு வேறு யூனிவர்ஸ் எல்லாம் காமிச்சு அதில் ஓரளவு நல்லா ஹைப் ஏற்றிட்டு கரெக்டாக NWH வர வரைக்குமே வந்து அந்த ஹைப்பை மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. இதுக்கு நடுவில் ஷாங்சி வந்தது. ஷாங்சி வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் திங். அதே மாதிரி எட்டர்னல்ஸும் வந்தது. எட்டர்னல்ஸும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் திங். எதுவுமே மல்டிவர்ஸோட லிங்க் இல்லை. பட் ஸ்டில் ஷாங்சியோட ட்ரெய்லரில் வந்து அபாமினேஷனை காமிச்சாங்க. அப்போ ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, ஃபேன் தியரி எழுத ஆரம்பிச்சு இந்த அபாமினேஷன் வந்து இன்கிரெடிபிள் ஹல்க்ல வந்து அபாமினேஷன் இல்லை, இது வந்து வேற யூனிவர்ஸில் இருந்து வந்த அபாமினேஷன், இது கைண்ட் ஆஃப் சீக்ரெட் வார்ஸில் நடக்கிற பேட்டில் மாதிரி இந்த பேட்டில் அதோட முன்னோட்டம் மாதிரி வச்சுக்கலாம், அதனால தான் ஷாங்சி அப்படி இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு ஃபேன் தியரிஸ்லாம் எழுத ஆரம்பிச்சு. ஷாங்சிலையும் அதை பற்றி எதுவுமே காட்டல. அது ஒரு சின்ன கேமியோ, சேம் யூனிவர்ஸில் வந்து அபாமினேஷன் தான் அதில் காட்டினாங்க. அதுக்கப்புறம் நோவே ஹோம் வந்தது. நோவே ஹோம் வந்து எல்லாரோடைய எக்ஸ்பெக்டேஷனையும் பூர்த்தி பண்ணிச்சு. நம்ம கேட்டது எல்லாமே அந்த படத்தில் கிடைச்சிது. அது வந்து ப்ராப்பர் ஃபேன் சர்வீஸ் மூவியாக மட்டும்தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டாம் ஹாலண்டோட கேரக்டருக்கு ஒரு சின்ன கேரக்டராக இருக்கும் அந்த மூவி இருந்தது. ஏன்னா இப்போது ஸ்பைடர்மேன் வந்து இண்டிபெண்ட்டாக ஆகிட்டான், அவன் வந்து அவனோட முடிவுகளை அவனே தான் எடுப்பான்ற அளவுக்கு அந்த கேரக்டர் ஆர்க் வந்து டிரைவ் பண்ணியிருந்தாங்க அந்த மூவியில். இதே டைம் ஹாக்கையும் வந்தது. ஹாக்கையில் வந்து கிங் பின்ன காமிச்சாங்க, NWH வந்து டேர் டெவில் காமிச்சாங்க. பட் ஸ்டில் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸை வந்து கெனானா காட்டில் இந்த ரெண்டு கேரக்டரை மட்டும் அங்கேருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. மேபி டேர் டெவில்
மார்வல்னு ஒரு தனியாக ஒரு சீரிஸ் வருதுல்ல, அதில் வந்து வேறு விதமாக காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டோரியோட ஆர்ஜினோ அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்லேயே சார்லஸ் ஜேவியரோட குரலை காமிச்சு ஹைப்பை ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லரில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணி அந்த படத்தோட எசன்ஸியே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கும்போது அந்த கேமியோஸ் எல்லாமே அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இல்லை, எல்லாமே வந்து கம்மியாக தான் இருந்தது, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து ஃபேன்ஸே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த படம் 1 பில்லியன் கிட்ட வரைக்கும் போயிட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் குவிச்சுது. அதுக்கப்புறம் லவ் அண்ட் தண்டர் வந்தது. லவ் அண்ட் தண்டரும் கிட்டத்தட்ட சேம் ட்ரீட்மெண்ட் தான், எம்ஓஎம்ஐ விட மோசமான ட்ரீட்மெண்ட். அதில் எம்ஓஎம்லேயாவது வந்து கேமியோ இருந்தது, பட் இதில் அந்த கேமியோஸ்க்காக கூட மக்கள் வந்து பார்க்காத நிலமையில் அந்த படம் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னு நல்லா தெளிவாகவே தெரியுது. நம்ம எல்லாரும் வந்து மல்டிவர்ஸை தான் எதிர்பார்க்குறோம், ஆனால் எம்சியூ வந்து வேற ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. அவங்க கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் பண்ணிட்டு போறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 பேஸ் அந்த இன்ஃபினிட்டி சாகா முழுக்க முழுக்க இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்க எந்த படம் பார்த்தாலும் அதுல ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோனோட ஈஸ்டரை கண்டிப்பா இருக்கும். ஒரு 4-5 படத்துல அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோனோட ஈஸ்டரைக்கும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஸ்டில் நாம அந்த படத்தை போய் பார்ப்போம், ஏன்னா தானோஸ் எப்போ வருவான்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு எம்சியு கூட நம்ம மிஸ் பண்ணாம போய் தியேட்டர்ல போய் பார்ப்போம். ஆனா இந்த பேஸ் 4ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, அந்த மாதிரி ஒரு பெரிய படம் இது வரைக்கும் எதுவுமே ரிவீல் பண்ணல. இன்னைக்கு நைட்டு ரிவீல் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். சாண்டியாகோ காமிக்கான்ல தான் ரிவீல் பண்ணுவாங்கன்னு அரசியல் பரிசெல்லாம் ரூமர் வந்துட்டு இருக்கு. சீக்ரெட் வார்ஸ், கேங் டைனஸ்டின்னு அவெஞ்சர்ஸ் படங்களை ரிவீல் பண்ண போறாங்கன்னு. பட் இது வரைக்கும் ரிவீல் பண்ணாததே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். இந்த ரிவீல வந்து அவங்க போன வருஷமே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ், லவ் அண்ட் தண்டரோட ட்ரீட்மெண்ட்லாம் வேற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு ரிலேட்டடா போஸ்ட் கிரெடிட் சீன் போட்டிருந்தாலே வந்து படம் வந்து வேற லெவல்ல ஃபேன்ஸ் கிட்ட ரீச் ஆயிருக்கும். அது நடக்காதது ஒரு பெரிய டிராபேக். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ராக்னாரக் ரிலீஸ் ஆகும்போது இன்ஃபினிட்டி வார்னு ஒரு படமே நமக்கு வரப்போகுதுன்னு தெரியலன்னா எப்படி இருந்திருக்கும்? இந்த லவ் அண்ட் தண்டருக்கு கிடைச்ச ட்ரீட்மெண்ட் தான் ராக்னாரக்கும் கிடைச்சிருக்கும். ராக்னாரக்ல வர போஸ்ட் கிரெடிட் சீனை வச்சுதான் மக்கள் வெளில வராங்க, அடுத்த படத்துல தானோஸ் வந்து அப்பியர் ஆக போறான், இன்ஃபினிட்டி வார்ல தானோஸ் வர போறான்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட தான் வெளியே வராங்க. ஸோ அவங்க வந்து கைண்ட் ஆஃப் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆடியன்ஸா தான் வெளியே வருவாங்க ராக்னாரக் பார்த்துட்டு. ஆனால் லவ் அண்ட் தண்டர் பார்த்துட்டு வரவங்க வந்து கடைசி 2 போஸ்ட் கிரெடிட் இருக்கு, அது இந்த எம்சியு ஸ்டோரி லைன்ஸ்க்கு ரெலவென்ட்டாவே இருக்காது. அதனால ஒரு கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட், அது வந்து வேற ஒரு ஸ்டோரி பில்டிங்க்கு யூஸ் ஆகுது. பட் ஸ்டில் அது வந்து இப்போ எம்சியு போற டைம் லைன்ல ஒரு ரெலவென்ட்டே இல்லையேன்ற மாதிரி ஒரு ஏமாற்றத்தோட தான் வெளியே வருவாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். உண்மையை சொல்லணும்னா லவ் அண்ட் தண்டரை ஹேட் பண்றதை விட ராக்னாரக் தான் ஆக்சுவலா மக்கள் ரொம்ப ஹேட் பண்ணணும். ஏன்னா அதுதான் நார்ஸ் மித்தாலஜில ஒரு பிகஸ்ட் ஸ்டோரி லைன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீரியஸான ஸ்டோரி லைன் கூட, பட் அதையே மக்கள் வந்து என்ஜாய் பண்ணி இன்ஃபினிட்டி வாருக்காக பார்த்து 1 பில்லியனுக்கு மேல சம்பாதிச்சு படம் வேற லெவல் ஹிட் ஆச்சு. அதனால தான் லவ் அண்ட் தண்டர்லையும் அதே டோனை எடுத்தாங்க. மக்கள் தான் எப்படி பார்த்தாலும் ஏத்துக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி லவ் அண்ட் தண்டர் அதே டோன்ல எடுத்தாங்க. பட் மக்கள் வந்து இந்த தடவை குத்தி விட்டாங்க. இந்த பெரிய படங்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாததுக்கு காரணம் ஒன்று இருந்தாலும், இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் 4ல வந்த எல்லா கண்டென்ட்டுமே வந்து இதுவரைக்கும் பேஸ் 1, 2, 3ல வந்த கண்டென்ட்டை விட ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா பேஸ் 1, 2, 3லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 படம் எல்லாம் 3 படம் ரிலீஸ் ஆகும் எம்சியூ படம். அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் ஒரு சைடில் ஓடிட்டு இருக்கும், ஏஜென்ட் ஆஃப் ஷீல்டு, ஏஜென்ட் கார்டர்லாம் ஒரு சைடில் ஓடிட்டு இருக்கும், எதுவுமே கெனான் இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து நிறைய பேர் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. வருஷத்துக்கு 2 படம் 3 படம் அவ்வளோதான். பட் இந்த பேஸ் 4ல பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பே கிடைக்காம எம்சியூ கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கு. அது கைண்ட் ஆஃப் மக்களுக்கு வந்து ஓவர் சேச்சுரேட்டடான ஃபீல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுவும் ஒரு ரீசன். இவ்வளோ கண்டென்ட் வந்தாலும் எல்லா கண்டென்ட்டும் வந்து ஒரு ஃப்ளோவில் போக மாட்டேங்குது, எல்லாத்துக்கும் வந்து ஒரு அன்ஆன்சர்டு க்வெஸ்டினோட தான் முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லோக்கியோட எண்டிங்கில் வந்து ஒரு கேங் வேரியண்ட் வந்து இறந்துருவான், இன்னும் நிறைய கேங் வேரியண்ட் வருவாங்கன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு இறந்துருவான். அது அங்கேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷன் எங்கேயும் நம்ம பார்க்கல, லோக்கி 2ல தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாண்டா விஷனில் ஒயிட் விஷனை கட்டுவாங்க, அந்த சீசன் ஃபினாலேயில் அவன் எங்கேயோ போவான், அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை நம்ம பார்க்கவே மாட்டோம். ஷாங் சீல பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து அந்த ரிங்ஸ் வந்து ஏதோ ஒரு சிக்னல், ஒரு பீகான் சிக்னலை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ஆர்ஜினை கண்டுபிடிக்கிறதுக்கு வாங், ப்ரூஸ் பேனர், கேப்டன் மார்வல் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது எதோட கனெக்ஷன் நமக்கு தெரியாது. ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் எண்டிங்ல வந்து வேலண்டினா வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுவா, அவ எதுக்கு அதை ஃபார்ம் பண்றான்னு நமக்கு தெரியாது, அதுவும் அப்படியே ஓபன் எண்டிங்ல விட்டுருவாங்க. அதே மாதிரி அதே சீரீஸ்ல வந்து ஷரோன் கேரக்டரும் வந்து கடைசியில வந்து கோர்ட் வந்து அவ நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு இருக்கோம், இவ வெளியில வந்து ஸ்டில் அவ ஒரு கால் பண்ணுவா, அவளோட பிளான் என்னன்னு சரியா காட்ட மாட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு ஓபன் எண்டிங். எட்டர்னல்ஸ்ல வந்து செலஸ்டியல் வந்து எல்லா எட்டர்னல்ஸையும் கிட்னாப் பண்றாங்க கிளைமேக்ஸ்ல, அது எதுக்குன்னு தெரியாது, அது அப்படியே ஓபன் எண்டிங்ல இருக்கு. அதே மாதிரி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் எண்டிங்ல பாத்தீங்கன்னா கிளியாவை காமிச்சிருப்பாங்க, டோர்மாமுவ பத்தின கதையில வந்து அவ கூட்டிட்டு போவா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச. இப்போ லவ் அண்ட் தண்டர்ல பாத்தீங்கன்னா வல்ஹாலாவை காமிச்சிருப்பாங்க, கிரீக் காட்ஸையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. காட்ஸ்ன்னு சொல்லும் போது மூன் நைட்ல வேற விதமான காட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. ஸோ எம்சியூல
இந்த மாதிரி முதல் மூணு பேஸில் நடக்கலை. ஏதோ ஒன்று ரெண்டு ஸ்டோரி வந்து அந்த சைடு போகும், ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பை த்ரில்லர் மாதிரி விண்டர் சோல்ஜர் சைடு போகும், மறுபடியும் தானோஸ் கிட்டே வருவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஓப்பன் எண்டிங்ஸ், இது எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஃபேஸ் ஃபோரில் இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அது வந்து இன்னைக்கு நைட்டு சாண்டியாகோ காமிக்கானில் ரிசால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி மூவியை அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு. வெர்டிக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்சியூ வந்து உண்மையிலேயே டவுன்ஃபால் இல்லை, இதே மாதிரி சுச்சுவேஷன்லாம் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஃபேஸ் 1, 2, 3லேயும் சில மூவிஸ்லாம் வந்து ரொம்ப மீடியா குறை தான் போயிருக்கும். அப்போ என்னென்னா, ஒரு பெரிய மூவி இருக்கிறதால நியூட்ரல் ஆடியன்ஸ் நிறைய பேர் அந்த சின்ன சின்ன படங்கள், இந்த மீடியா குறை இருக்க படங்களை கூட நல்லா ஓட வச்சிருவாங்க. உதாரணத்துக்கு கேப்டன் மார்வெல்லாம் 1 பில்லியன் அடிச்சுது. ஸோ அந்த மாதிரி இப்போது ஒரு பெரிய படம் இல்லாதது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் இவங்க மல்டிவர்ஸ் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பண்ணுறாங்க, அதுவும் ஒரு ரீசன். ஸோ இது டவுன்ஃபால் கிடையாது, MCU will rise back அப்படின்னு தான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பை.